ओम गजानन बोधघनाधि सेविदं कवित्तजंबु बलजार भज्जिदं उमासुदं सोग विनाशघारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मै तस्मै श्री गुरुवे नमः। வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். நிகழும் மங்களகரமான 1198 சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 9 2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 குரு பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார். மேசராசிக்கு சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் 12 ராசிக்கும் என்ன என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு என்று சொல்வதுண்டு. குருவிற்கு 5, 7, 9 பார்வை என்று சொல்லப்படுவதுண்டு. இப்போ இன்று நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னியமாக இருக்கும் கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இருக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்திற்கு வருகிறார். அதாவது 8 இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்றே சொல்லலாம். 6, 8, 12 ஜாதகத்திலே மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவதுண்டு. ஆக கன்னி ராசிக்கு 8 போய் குரு மறைகிறார் என்றே சொல்லலாம். 8 இடத்தில் குரு வருவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8 வரும் குரு தனது 7 பார்வையாக 2 இடத்தை பார்ப்பது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். தன வரவுகள் உண்டு, பண வரவும் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும். குரு 5 பார்வையாக 12 இடத்தை விரயஸ்தானத்தை அல்லவா பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். அர்ஜுனனின் மகன் அபிமன்யு போருக்கு போகிறான். அவனை பல பேர் சுற்றி நின்று ரவுண்டு கட்டி அம்பு விடுறாங்க. ஒருத்தர் தாக்கினால் சமாளிக்கலாங்க, பல முனை தாக்குதலால் ஒருவரால் எப்படி சமாளிக்க முடியும்? அது சுற்றிக்கிட்டு நின்று அம்பு விட்டால் அபிமன்யு எப்படி சந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி கன்னி ராசிக்கு இப்பொழுது பலமுனை தாக்குதல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எங்கிட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு எதிரிகள் தென்படுவார்கள். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உடல் கஷ்டம் எல்லாமே வந்து சேரும். குரு 8 மறைவது மட்டுமல்ல, அங்கே ராகுவும் அஸ்த ராகுவாக தனது பங்கிற்கு சிரமத்தை கொடுக்கவே இருக்கிறார். அஸ்தம ராகு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுப்பார் என்பது விதி. அஷ்டமராகு தண்டனை கொடுக்க வருகிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக 5 பார்வையாக 12 இடத்தை பார்க்கிறார். 12 இடம் என்பது கன்னிக்கு சிம்மம். கன்னி ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரயங்கள் உண்டு. வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். இல்லையெனில் விபத்து ஏற்பட்டு வாகனத்திற்கும் செலவை கொடுப்பார், உங்களுக்கும் மருத்துவ செலவை கொடுப்பார். விபத்திலிருந்து உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கைகால் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு வைத்திய செலவுகள் ஏற்படும் நிலை ஏற்படும். மிகவும் சூதானமாக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் 12 இடம் என்பது அயன சயன சுகம். நேரத்திற்கு சாப்பிட முடியாது, வேலையும் வேலை போல காரணமாக தூக்கமும் போயாச்சு. சதா அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு காசு கூட கையில் தங்கலை அப்படிங்கிறத புலம்பும் நிலைதான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. குரு தனது 7 பார்வையாக 2 இடத்தை பார்ப்பது திருமணத்தில் இருந்த தடை நீங்கி சுபமங்கல நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் இனிதே நடைபெறும். தன வரவு உண்டு, பணவரவிற்கும் குறைவு இருக்காது. அதே சமயம் செலவிற்கும் வழியை வகுப்பார் 8 இட குரு, 8 இட ராகு. வரவு 8, செலவு 10 கதைதான் கன்னிக்கு. 2 கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகி பிரிந்து வாழும் சூழ்நிலை உண்டாகும். நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போட்டி போட்டிங்கன்னா அவங்கவுங்க தனியாக பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதனால் யாராவது ஒருவர் கணவனோ மனைவியோ அவங்க பாட்டுக்கு அவங்க நீ பாட்டு கற்றுக்கிட்டே இருமா நான் பாட்டுக்கு வெளியே போயிடும் அப்படி சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிடும். கனவே இல்லை, கனவே வஞ்சிக்கிட்டே இருக்காரா, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரா, மனைவி வந்துட்டு டகார் நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பையை எடுத்துகிட்டு கிளம்பிடணும். இல்லைன்னு வைங்க,
பிரச்சனைகள் முற்றி பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும். இந்த அஷ்டம குரு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம குருவை அறிவு கூர்மையால் தான் சமாளிக்க முடியும். உங்களின் அறிவை சமயோஜித புத்தியில் செலவழித்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவிற்கான நேரம்தான் இது. உங்கள் கையெழுத்தை தேவையான இடத்தில் மட்டுமே போடவும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை சுத்தமாக தவிர்க்கவும். அப்புறம் போட்டுட்டு அப்புறம் சங்கடப்படக்கூடாது. தாயாரின் ஆரோக்கியத்திற்கு பங்கம் ஏற்படும். பாத்ரூம் பக்கம் போகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் வலிக்கு விழுந்துட்டு கால் முறிவு, கை முறிவு, எலும்பு முறிவுன்ட்டு செலவு விளை வைப்பார். கரணம் தப்பினால் கஷ்டம்தானே. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதாவது தவணைக்கு பொருட்களை வாங்கிவிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் திணறக்கூடாது. இஎம்ஐ என்பது எவரி மந்த் இம்சை என்று தான் நான் சொல்லுவேன். வரவுகள் வந்தாலும் செலவுகளும் கூடவே வந்துவிடும். அது சுபச்செலவாக இருந்தால் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் மகளுக்கோ, மனைவிக்கோ, தங்கைக்கோ, அக்காவுக்கோ தங்க செயினோ இல்லை தங்க ஆபரணங்களோ வாங்கினா அது சந்தோஷம். ஆனால் வீட்டில் இருக்கும் தங்கம் அடகு கடைக்கு போனால் அது சங்கடம் தானே. ஆக செலவுகளையும் வைப்பார். படிக்கிறவங்க மாணவ மாணவிகள் மிகுந்த சிரத்தையை மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் மார்க்கை வாங்க முடியும். படிப்பில் மிக மிக கவனம் தேவை. கடல் நீரை கட்டரும்பால் பருக முடியுமா, கன்னிராசி கஷ்டங்களை தாண்டி வர முடியுமா என்பது தான் இப்பொழுது கேள்வி. எதிர்நீச்சல் போட வேண்டிய காலகட்டம். எதையுமே எதிர்த்து போராட வேண்டிய நேரம். குருவை வேண்டி விரும்பி வணங்கி வர சங்கடங்கள் தீரும் என கூறி விடைபெறுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.